வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு, உடனே ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ண முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அம்மா இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு எப்படி அப்ளிகேஷன் வந்து பூர்த்தி செய்வது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். போன பதிவில் வந்து அம்மா இருசக்கரம் வாகனம் வாங்க என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்காதாங்க அந்த வீடியோ பார்த்துருங்க. அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அம்மா இருசக்கரம் வாங்குறதுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஆன்லைனில் வந்து நம்ம வந்து அப்ளை வந்து பண்ண முடியாது இந்த ஸ்கீமுக்கு. ஆஃப்லைன் நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு, அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி எங்கே போய்ட்டு கொடுக்கணும், எங்கே போய் கொடுத்தா சீக்கிரமே வந்து அப்ரூவல் கிடைக்கும், நம்மளுக்கு வந்து பணம் வந்து சீக்கிரமே ஏறும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு ஜென்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து லேடிஸாக இருக்கலாம். கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வந்து பெண்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த அம்மா இருசக்கர வாகன திட்டத்தில் விண்ணப்பித்த பிறகு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து யார்கிட்ட போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு காமன் டவுட். அந்த டவுட்டை நான் வந்து கிளியர் பண்ணுறேன். விண்ணப்ப படிவத்தை நிரப்பிய பிறகு பிடிஓ அல்லது ஆட்சியர் அலுவலகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்து பிடிஓ ஆஃபீஸ் அப்படிங்கிறது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஆட்சியர் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், கலெக்டர் ஆஃபீஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதும். இங்கே போயிட்டு நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் நேரடியாக போய் கொடுத்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாக கொடுத்தாலும் ஓகே, எப்படி போனால் எப்படி பண்ணாலும் ஓகே, ஆனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அவங்ககிட்ட போய் சேரணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த அறிவிப்பு வந்து அறிவித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறது. அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எடுத்துக்கிற மாட்டாங்க, அப்ரூவலும் கிடைக்காது, ரிஜெக்ட் தான் பண்ணுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். படிவத்தை கொடுத்த பிறகு அறிவிப்பு வெளியான பிறகு முதலில் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து உங்கள் மாவட்டத்தில் இன்றைக்கி அறிவிப்பாங்க நாளைக்கு அறிவிப்பாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறத விட அறிவிப்புக்கு முன்னாடியே, அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போ அறிவிப்புக்கு முன்னாடியே நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தான் ஃபஸ்ட்டாக இருப்போம். ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அவங்க எடுத்து வந்து அப்ரூவல் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் முன்னுரிமை வந்து யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வாங்க எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து கிராமப்புறமாக இருந்தீங்கன்னா கிராமப்புறத்தை சூஸ் பண்ணிக்கோங்க, நகரப்புறம்னா நகரப்புறம் அர்பன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லிடுவாங்க, ஒட்டிக்கோங்க. மாவட்டத்தின் பெயர், நீங்கள் எந்த மாவட்டமோ அதை கொடுத்துக்கோங்க. இந்த விண்ணப்ப படிவ எண் அலுவலக பட்டியலுக்காக அப்படிங்கிற இடத்துல நீங்கள் வந்து எதுவுமே ஃபில் பண்ணக்கூடாது, அந்த பாக்ஸை அதை விட்டுருங்க எம்டியாக. மாவட்டத்தின் பெயர் நீங்கள் சென்னைனா சென்னை கொடுங்க, இல்லை கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் கொடுங்க. உங்கள் வட்டம் மாவட்டத்தில் வந்து எந்த வட்டமோ வட்டம் கொடுங்க. கிராம ஊராட்சி, நீங்கள் எந்த ஊராட்சியோ அந்த ஊராட்சியை கொடுங்க. விண்ணப்பதாரரின் பெயர், கண்டிப்பாக விண்ணப்பதாரர் வந்து ஒரு பெண்ணாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஜென்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டி வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேரில் மட்டும்தான் எடுக்க முடியும். இதை பற்றின வீடியோஸ் வந்து நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்துருந்தோம். கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸு, அப்படி இல்லைனா எல்எல்ஆர், இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதெல்லாமே நம்பர் வந்து இந்த இடத்துல கேட்பாங்க, எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு தான். ஏன்னா ஒரு ஸ்கீமுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம வந்து தகுதியானவங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே அப்ளை பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் கணவர் பெயர் அப்படி இல்லைனா தகப்பனார் பெயர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் பாலினம், நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா பெண் கொடுங்க, இல்லை திருநங்கையாக இருந்தீங்கன்னா திருநங்கையிருந்து கொடுத்துக்கோங்க. குடியிருப்பு முகவரி, இப்போ நீங்கள் வந்து எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கைபேசியை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, ஏன்னா மேபி உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னா அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா பழைய அப்ளிகேஷன் ஃபார்ம் இது, ஆக்சுவலாக இன்னும் அப்டேட் வந்து பண்ணலை. 18 வயசுலேருந்து 45 வயசு இருக்கிறவங்க வரைக்கும் இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து 40 வரைக்கும் தான் இருக்கும், அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 45 வந்து மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் கார்டு எண் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா திருமண நிலை, மதம், இனம், கல்வி தகுதி, தொழில், ஆண்டு வருமானம், ஓட்டுநர் உரிமம் அல்லது எல்எல்ஆர் எண்,
வங்கி கணக்கு விவரம் இது எல்லாமே நீங்கள் வந்து கம்பல்சரியாக ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த சப்சிடி வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து மானியம் வாங்குறீங்க அப்படின்னா 50% உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ஆல்ரெடி நான் வந்து ஸ்கூட்டி வந்து வாங்கிட்டேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணணும், ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 25,000 உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க, அந்த ரொக்கமாக வந்து கிரெடிட் பண்ணிடுவாங்க. அந்த அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக் வந்து கேட்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அட்டாச் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட் நம்பருமே நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல ஒப்புகை சீட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட ஆதார் கார்டு வந்து அட்டாச் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல டிக் பண்ணணும், நீங்கள் எஸ்ன்னு போடக்கூடாது, டிக் பண்ணணும். இங்கே பணிபுரியும் நிறுவனத்தில் எம்ப்ளாய்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊதியம் சான்று வந்து இருக்கிற அப்படிங்கிறது கேட்குறாங்க. நீங்கள் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிக் பண்ணணும். ஓட்டுநேர் உரிமம், அதாவது உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்கிறாங்க. லைசன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது, ஆனால் கண்டிப்பாக எல்எல்ஆர் காப்பி வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், அதை அந்த இடத்துல டிக் பண்ணியிருக்கங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வங்கி பாஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இனச்சான்று, அதாவது ஜாதி சான்றிதழ் இருக்குல்லையே, அதை வந்து டிக் பண்ணுங்கள். பணிபுரியும் நிறுவனத்தின் அடையாள அட்டை, உங்கள் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, அப்பாயின்மெண்ட்டு காப்பியாக இருந்தாலும் ஓகே தான், அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி சான்று வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 8ஆம் கிளாஸ் தேர்ச்சி தோல்வி அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. வரிசை எண் 23 குறிப்பிட்டுள்ள முன்னுரிமை வயிற்கான சான்று, அது 23 வந்து பார்த்தீங்கன்னா என்ன சான்று கேட்டிருக்கிறாங்களோ அந்த சான்று வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இறுதியாக என்னென்ன ஆவணங்கள் இணைத்துள்ளோம் என்பதை இந்த பகுதியில் டிக் பண்ணணும். கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம வந்து அட்டாச் பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஃபில் பண்ணி டிக் பண்ணி முடிச்சிருங்க. டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கே போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபார்மை வந்து பார்த்திங்கன்னா நிரப்பி பிடிஓ ஆஃபீஸ் அல்லது ஆட்சியர் அலுவலகத்தை கொடுத்து விட்டால் தங்கள் வங்கி கணக்கிற்கு தொகை வந்து சேரும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு மேலே எந்த எவ்வளோ தெளிவாகவும் நம்ம வந்து சொல்ல முடியாது, ஏன்னா எந்த யூடியூப் சேனலையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணுற மெத்தடை கூட சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குது, இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத ஓரளவு சொல்லிட்டு விட்டுருவாங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பார்த்துட்டுருக்காங்க. முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்எஜுகேட்டட் பீப்புள் அப்படிங்கிறதுனால வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ மக்களுக்கு நீங்கள் போய் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேருங்க, அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது, படித்தவங்களுக்கு தெரியும். படித்தவங்களே இதை வந்து நம்ம பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு போய் அலையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தயவுசெய்து கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடக்கூடாது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஈகிள் கழுகு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு விட்டுட்டு சாரி பகல் விட்டுட்டு நைட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இறத்திட ஆரம்பிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து கிடைக்கணும்னு நினச்சி வானத்துக்கு மேலே போய் பறக்குது. அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா நம்ம தான் போய் அலைஞ்சு நம்ம எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த இடத்துல நீங்கள் போய் எங்கேயும் யாரையும் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பிரிண்ட் போட போகிறீங்க, ஃபில் பண்ண போகிறீங்க, எந்த ஆஃபீஸ்லேயும் அந்த ஆஃபீஸில் போய் கொடுக்க போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு பேசிக்கு, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும். இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்கீமை பற்றி வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றின டீட்டெயில்ஸை இன்ஃபர்மேஷனை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோவை நான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.